இப்பு நாம் பார்க்கப் போருது Chapter 12 Carbonyl Compounds and Carboxylic Acids ஓர் so, the important questions okay va? so first question வண்டு Eurotrophine okay va? so அதோட preparation, structure and uses இது முன்மே வண்டு important question Eurotrophine வண்டு எப்படி prepare பண்டுராங்க அப்படின் பார்த்தாம் நா R molecules of formaldehyde எடுத்துக்கும் okay வா plus 4 molecules of ammonia இது ஃபார்மாலிட்டியே அப்புறம் அமோனியா வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஹெக்ஸா மித்தைலின் டெட்ரா அமீன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் ஓகேவா வித் சிக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் வாட்டர் வந்துட்டு பை ப்ராடக்டாக கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம ஃபார்மாலிட்டி ஹேடும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெக்ஸா மெத்தலின் ட்ரை டெட்ரா அமீன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு யூரோட்ரோபைன் ஓகேவா ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது நாலு இருக்குது இல்லைங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு எண் இருக்குது ஸோ கனெக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஹெச் டூவில் தான் கனெக்ட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ நைட்ரஜன் நைட்ரஜனுக்கு எவ்வளோ வேலன்சினா மூணு வேலன்சி ஓகேவா ஸோ இங்கே ஒரு சிஹெச் டூ இங்கே ஒரு சிஹெச் டூ இங்கே ஒரு சிஹெச் டூ ஸோ இங்கே வந்துட்டு சிஹெச் டூக்கு எவ்வளோ வேலன்சி எவ்வளோ இது இருக்குதுன்னா ரெண்டு பவுண்ட் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எண்ணு இங்கே CH2, இங்கே N, CH2, ஆல்டர்னேட் CH2, என் பாண்ட்ஸு நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு எண்ணு ஓகேவா இங்கே சி நடுவில் இங்கே CH2, CH2, சிஹெச்டு இதுதான் வந்துட்டு நம்மளோட யூட்ரோபைனோட ஸ்ட்ரக்சர் இப்போ யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ யூஸஸ் வந்துட்டு யூட்ரோஃபின் இஸ் யூஸ்ட் அஸ் மெடிசன் டு ட்ரீட் யூ யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு மெடிசனாக வந்துட்டு யூட்ரோஃபின் யூஸ் பண்ணுறோம் நைட்ரேஷன் ஆஃப் யூட்ரோஃபின் அண்டர் கண்ட்ரோல் கண்டிஷன் கிவ்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் சைக்ளோனைட் ஆர் சைக்ளோட்ரை மெத்தில் டெட்ராமின் அப்படின்னா இந்த யூட்ரோஃபினோட நைட்ரேஷன் நடந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கொடுக்கும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிங் ஓகேவா எக்ஸ்ப்ளோசிவாக கொடுக்கும் இதோட நைட்ரேஷன் நடந்துச்சுனா அசிட்டோன் ரியாக்ட் வித் அமோனியா டு ஃபார்ம் ஓகே அவ்வளோதான் ஸோ இது தான் இதோட யூஸஸ் ஓகேவா ரெண்டே ரெண்டு யூஸஸ்ஸு ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நைட்ரேஷன் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இது யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது தான் வந்துட்டு யூட்ரோஃபினோட யூஸஸ் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோபென்சமைட் பென்சால்டி ஹேட்லேருந்து ஹைட்ரோ பென்சமைட் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ பென்சால்டி ஹேட் வந்துட்டு ரெண்டு பென்சால்டி ஹேட் எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு அமோனியா ரெண்டு மாலிக்யூல் அமோனியா ப்ளஸ் ஒரே ஒரு மாலிக்யூல் ஆஃப் பென்சால்டி மொத்தம் மூணு ஓகேவா மூணு பென்சால்டி ஹேடு ரெண்டு அமோனியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஓ பாண்ட் இருக்குது இல்லைங்களா ஓவும் அமோனியாவோடய ஹெச்சும் போயிரும் இதே மாதிரி ஓஹெச் போயிடும் இந்த வந்துட்டு ஹெச் வந்துட்டு இந்த ஓவோடு சேர்ந்து போயிடும்

கீழே ஹெச் ஸோ இதுதான் வந்துட்டு ஹைட்ரோபென்சமைட் பென்சால்டிஹைட்லேருந்து பென் ஹைட்ரோபென்சமைட் ப்ரிப்பரேஷன் ஸோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்னா அசிட் ஆல்டிஹைடு அண்ட் மிதைல் கீட்டோன் ஆல்டிஹைடு இந்த கீட்டோனு வந்துட்டு ட்ரீட்டட் வித் ஹாலோஜன்ஸ் ஹாலோஜனோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஒரு ஹேலோஃபாம் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஓகேவா ஸோ அதுதான் வந்துட்டு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் இங்கே என்ன எடுத்துருக்காங்க கீட்டோன்னு எடுத்திருக்காங்க இல்லைங்களா ஸோ மித்தாயில் கீட்டோன்னு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு குளோரீனோட ட்ரீட் பண்ணுறோம் குளோரின் அண்ட் எண்ணெய் ஓஎச்சோ ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஹெச் இருக்கு இல்லைங்களா இந்த ஹெச் எல்லாம் போய்ட்டு குளோரின் வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆயிரும் ஸோ சி சிஎல் த்ரீ சி டபுள் பவுண்டோ சிஹெச் த்ரீ இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் இது என்ன ஃபர்தர் வந்துட்டு எண்ணெய் ஓவ்சி பேஸோடு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா சிஹெச் சிஎல் த்ரீ சிஹெச் சிஎல் த்ரீ இது வெளியே போயிடும் அப்புறம் சிஹெச் சி டபுள் பவுண்ட் ஓ ஓஎன்ஏ அப்படின் சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் ஓகேவா ஸோ இது தான் வந்துட்டு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இதுதான் வந்துட்டு ஹாலோஃபார்ம் ஸோ இதுதான் வந்துட்டு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஆல்டால் கண்டென்சேஷன் ஓகேவா ஸோ ஆல்டால் கண்டன்சேஷன் கண்டென்சேஷன்னா டூ ஆர் மோர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு கண்டென்ஸ் ஆ அப்படின்னா சேர்ந்து ஒரு மாலிக்யூலாக மாறுறது அதுதான் கண்டன்சேஷன் அப்படின் சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஆல் ஆல்டால்னால் ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹேட் ஓகேவா அதுதான் ஆல்டால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கார்பன் ஆட்டம் அட்டாச் டு கார்பனாயில் கார்பன் இஸ் கால்ட் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னா கார்பனைல் குரூப் பக்கத்தில் இருக்கிற கார்பனை வந்துட்டு ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்துட்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு குரூப் எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு என்ஏஓஹஹெச் கேஒஹஹெச் இதுன்ட்டு பேஸ் இல்லைங்களா பேஸோடு நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா அது கண்டென்ஸாகி நம்மளுக்கு பீட்டா ஆல்டிஹெட் இல்லாட்டி பீட்டா ஹைட்ராக்சில் கீட்டோன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா அதுதான் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின் சொல்லி சொல்கிறோம் இப்போ இதோட ரியாக்ஷன் பார்ப்போம் ஸோ ரியாக்ஷன் பார்த்தோன்னா நம்ம ரெண்டு அசிட் ஆல்டிஹெட் எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ இது ஒரு காம்பவுண்ட் இது ஒரு காம்பவுண்ட் ரெண்டு அசிட்டால்டி நம்ம எடுத்திருக்கோம் இது டைல்யூட் ரியாக்ட் பண்ணுது ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அசிட்டடால் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது ஸோ இது தான் வந்துட்டு ஆல்டால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் ஜென்ரல் மெக்கானிசம் ஆல்டால் ரியாக்ஷன் இதில் மெக்கானிசம் வந்துட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு எடுத்துருக்க எடுத்துருக்கற வந்துட்டு இந்த அசிட்டாலியேடு எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ வந்துட்டு என்ன ஓஹெச்லேருந்து ஓஹெச் மைனஸ் இருக்கு இல்லையா அது வந்துட்டு இந்த ஹெச் பிளஸ்ஸு இதை வந்துட்டு இதோடு எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இது இதோட எடுத்துக்கும் போது என்ன ஆகும் இந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஹெச் வந்துட்டு ரிமூவ் ஆகுறது ஹெச் ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆகும் ஸோ இந்த பாண்டில் வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரானும் இருக்கு இல்லையா அது வந்துட்டு இந்த சியோடு போய் அட்டாச் ஆயிரும் ஸோ சிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் வாட்டர் மாலிகூல் ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இந்த இந்த அயான் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு இன்னொரு அசிட்டிஹோட ரியாக்ட் பண்ணும் இந்த மைனஸ் வந்துட்டு இந்த கார்பன் ஆட்டமை வந்துட்டு என்ன பண்ணும் அட்டாக் ப பண்ண ட்ரை பண்ணும் ஸோ இது இங்கே அட்டாக் பண்ணும் போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஆக்சிஜன் இழுத்துக்கும் ஓகேவா ஏன்னா கார்பனோட வேலன்சி வந்துட்டு ஃபோர் ஸோ ஃபோர் வேலன்ஸி இது வந்துட்டு இங்கே வரும்போது சாட்டிஸ்ஃபை ஆயிரும் ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஆக்சிஜன்கிட்ட போயிடும் ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் ஓகேவா ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த காம்பவுண்ட் இருக்குதுங்களா இந்த காம்பவுண்ட் ஆகும் இந்த வந்துட்டு ஓ மைனஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது அதுவே ஸ்டேபிள் பண்ணிக்க வாட்ரு மாலிகூல் ஃபஸ்ட்டு ரிமூவ் இல்லைங்களா அதுலேருந்து மறுபடியும் ஒரு ஹெச்சை வந்துட்டு அது எடுத்துக்கும் ஹெச் வந்துட்டு ஹெச் ப்ளஸ்ஸாக வந்துட்டு இங்கே வரும் ஸோ இங்கே வந்துட்டு அட்டாச் ஆகிரும் ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஆல்டால் லாஸ்ட்டாக கிடச்சிரும் ஓகேவா இதுதான் வந்துட்டு த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் ஓகேவா ஸோ இது தான் வந்துட்டு ஆல்டால் கண்டென்சேஷன் இப்போ பார்க்க பார்க்குறது வந்துட்டு க்ராஸ்ட் ஆல்டால் அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு மாலிக்யூலாக எடுத்திருக்கோம் அங்கே வந்துட்டு சேமாக தான் எடுத்திருக்கோம் ரெண்டு அசிட்டாலடி இங்கே வந்துட்டு ஒரு ஃபார்மால்டிஹைட் ஒரு அசிட்டால்டிஹைட் இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இது ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஹெச் சிஹெச்டு சிஹெச்ஓ ஒரு ஆல்டி ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் ஓகேவா இது ஆல்டால் இன்னொன்று அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஆல்டி ஒன்று கீட்டோன் ஒரு குரூப்பு எடுத்திருக்கோம் ஸோ ஆல்டிஹைட் குரூப்பு கீட்டோன் குரூப் ஸோ இது டைலியூட் என் ஓஹெச் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குது இங்கே ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது ஸோ ஓகேவா ஸோ நம்ம கீட்டோன் எடுத்தோன்னா இங்கே கீட்டோ குரூப் வந்துடும் ஆல்டிஹைட் எடுத்தோன்னா ஆல்டி குரூப் வந்துடும் ஸோ இதுதான் வந்துட்டு க்ராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன்